ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ நம்ம வந்து ரைட் அவுட்டர் ஜாயின் ஆர் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்லலாம், இல்லை லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் அவுட்டர் கீவேர்ட் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட நமக்கு ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. சரி, இப்போ ரைட் அவுட்டர் ஜாயின் நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன்னர் ஜாயினோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும், அதுக்கப்புறம் ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷனு போகணும். ஸோ ரைட் அவுட்டர் ஜாயினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய அன்மேட்ச்சு ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணுவார், லெஃப்ட் சைடில் அதுக்கு மேட்சே ஆகலைனாலும் பரவாயில்ல. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்னர் ஜாயினோட அவுட்புட்டை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா, இன்னர் ஜாயின் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ இந்த த்ரீ எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம், மேட்ச் ஆகவே இல்லை. அப்போ நமக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா, மேட்ச்சுட் ரெக்கார்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, மிச்சம் இருக்கிறதெல்லாம் அன்மேட்ச்சுட் ரெக்கார்டு. ஸோ அப்போது மேட்ச்சுட் ரெக்கார்ட்னா யாருனா இன்னர் ஜாயின். ஸோ இந்த இன்னர் ஜாயினுக்குண்டான 8 ரோஸ் நமக்கு வந்துருச்சு. அப்போ நமக்கு 8 ரோஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ரைட் ஜாயினோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ரைட் ஜாயினோட ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் எவன் அன்மேட்ச்சாக இருக்கானோ அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் ஜாயினோட கம்பேர் பண்ணி பார்ப்பார். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 4 வந்து இது கூட எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டோம்னா, இது கூட எதுலேயுமே இல்லை. அதனால் இந்த ரைட் அவுட்டர் ஜாயினில் இருக்கக்கூடிய இந்த 4 வந்து ஈக்குவலண்ட் இல்லைனாலும் பரவாயில்லை, இந்த 4 எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவார். ஸோ அப்போ அவருக்கு ஈக்குவலண்ட் யாராக இருப்பார்னு கேட்டால், அவரோட ஈக்குவலண்ட் வந்து நல்லா இருப்பார். ஸோ இங்கே ஒரே ஒரு 4 தான் இருக்குது, அதனால் இங்கே யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 4 டிஸ்பிளே பண்ணிடுவார். ஸோ அப்போ நமக்கு இப்போ இந்த இடம் நமக்கு எத்தனை ரோஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் நமக்கு வந்து 9 ரோஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ரோ இருந்திருக்கு, அப்போது இங்கே நம்ம வந்து 1 ரோஸ்ன்னு கூட சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ ரைட் அவுட்டர் ஜாயினை பொறுத்தவரையும் யார் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த 4. ஸோ அதனால் இங்கே நமக்கு வந்து 9 வரும்ன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஜாயின் ஸ்போர்ட் பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 ரைட் ஜாயின். நீங்கள் ரைட் ஜாயினும் சொல்லலாம், இல்லை ரைட் அவுட்டர் ஜாயினும் சொல்லலாம் சொல்லியிருந்தாலும். ஸோ ரைட் ஜாயின் எழுதலாம், இல்லை ரைட் அவுட்டர் ஜாயினும் எழுதலாம். ஸோ ரைட் ஜாயின், ரைட் ஜாயின் T2 ஆன் கண்டிஷன் எழுதி ஆகணும். T1 இருக்கக்கூடிய ஏவும் ஈக்குவல் டு T2 இருக்கக்கூடிய ஏவோட மேட்சாக இருந்திருக்கணும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோம்னா நமக்கு பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எத்தனை ரிசல்ட் வந்திருக்குன்னா 9 ரோஸ் தான் வந்திருக்கு. ஸோ 9 ரோஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம், நம்மளோட ரிசல்ட் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 6-1 வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 6-1 வந்திருக்கு நமக்கு. 2 2 2s வரணும்னு சொல்லியிருந்தோம், 2 2s வந்துருச்சு. ஸோ ஒரு நல் ஒரு 4 வரணும்னு சொல்லியிருந்தோம், ஒரு நல் ஒரு 4 வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து ரைட் ஜாயினோட அவுட் புட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓவரால் எத்தனை ரோஸ் வரும்னு கேட்டோம்னா, நமக்கு ஓவராலாக 9 ரோஸ் வரும்.